அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் சுந்தர் இருக்கிறாரு. இவர் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல சாதிகேஸ் அகாடமியில தமிழ் ஆப்ஷன் அப்படிங்கிற பேப்பரை ஹேண்டில் பண்றாரு யூபிஎஸ்சிக்கு. தமிழ் ஆப்ஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி நம்ம கிட்ட சில டவுட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அந்த தமிழ் ஆப்ஷனோட எப்படி எடுக்கலாம், என்னென்ன அதுல வந்து பிளஸ் மைனஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்க. பிளஸ் நம்ம ஓரியன்டேஷன் கிளாஸ் ஏற்கனவே எடுத்து நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணாலுமே டைரக்டா ஃபேக்கல்டி கிட்ட நம்ம பேசணுங்கிற எண்ணத்தினால நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட்ல இருக்கக்கூடிய குவஷ்சன்ஸ், அவங்களோட பேசிக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட கேட்கலாம்னு சொல்லி இன்னைக்கு நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் அவரோட. வெல்கம் சுந்தர். தேங்க்யூ சார், வெல்கம். அதாவது வந்து தமிழ் ஆப்ஷன் வந்து நீங்க வந்து தமிழ்ல எடுத்தோடனே தமிழ் ஆப்ஷன் தான் எடுத்தீங்களா, இல்லை எப்படி உங்களுக்கு யூபிஎஸ்சியில? நீங்க நான் யூபிஎஸ்சி படிக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியாலஜி ஃபர்ஸ்ட் எடுத்தேன். நிறைய புத்தகங்கள் படிக்கிற மாதிரி இருந்தது. சரி, அப்போ சோசியாலஜி எடுக்கலாம் அப்படிங்கும்போது ஒரே ஒரு புத்தகம் ஹெர்லாம் மிஸ்டர் சொல்லிட்டு ஒரே ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, இது படிச்சா போதும் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசா அதை பத்தி எதுவுமே படிக்காம எடுத்தோடனே சோசியாலஜி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அதோடைய இம்பாக்ட் எங்க தெரிஞ்சது அப்படின்னு அப்படின்னா, அது எனக்கு புரியவும் இல்லை, அது எனக்கு தெரியவும் இல்லை, அது எல்லாம் வந்து ஃபேக்டா இருந்ததால என்னால அதை படிக்க முடியல. ஒரு புக்கு படிச்சு சோசியாலஜி பாஸ் பண்ணலாங்கிறது அப்படி ஒண்ணும் இல்லையப்பா, அப்படிதான் சொல்றாங்களா எல்லாம் மார்க்கெட்ல. நான் படிக்கிற காலகட்டத்துல ஒரு புக்கு படிச்சா போதும் அப்படின்னு ஒரு மித்த கிரியேட் பண்ணி அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, ஆனா நீங்க பாப்புலர் ஆப்ஷன் அப்ப பாப்புலரா இருக்குன்னு எடுத்து படிச்சேன். ஆனா என்ன மாதிரி எல்லாருமே தப்பு பண்ணி எல்லாருமே சோசியாலஜி எடுத்துட்டு அந்த ஒரு புக்கை படிச்சு பாஸ் பண்ணலாம் நினைச்சாங்க. ஆனா என்னன்னா, யாருக்குமே வந்து அதை புரிஞ்சுக்கிற தன்மை வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம், ஒரு ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. என்ன ரியலைஸ் ஆச்சுன்னா, நமக்கு என்ன வருது, நமக்கு எது பிடிக்குதோ அதைதான் நம்ம எடுக்கணும்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்போ சில பல ஆப்ஷன்ஸோட சிலபஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன், குவஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது தமிழ், ஆர்வமா இருந்தது. பள்ளி ஸ்கூல் டைம்லயுமே நம்ம தமிழ் மீடியம் தான், தமிழ் மீடியம். சரி, அப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆப்ஷன் எடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது தமிழ் ஆப்ஷன் வந்து இவ்வளவு சுலபமா இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, எனக்கு வரவும் ஆரம்பிச்சது. அதுக்காக தமிழ் ஆப்ஷன் எடுத்தேன். இதுதான் என்னுடைய நான் முதல் சூஸ் பண்ணது காரணம் இதுதான். சோ நீங்க தமிழ் ஆப்ஷன் வந்து நீங்க ஏற்கனவே தமிழ் படிச்சனால அப்படி எடுத்துட்டீங்க. அது எடுத்ததுக்கப்புறம் படிச்சு போது ஈஸியா இருந்துச்சு உங்களுக்கு? ஆமா ஆமா. ஏன்னா இப்ப நம்ம ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல போறோம், மெட்ரோ ட்ரெயின்ல வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு பஸ்ல போறோம், பஸ்ல திருக்குறள் எழுதியிருக்கு. ஒரு சில இடங்கள்ல பார்க்கு போறோம், ஒரு புறநானூறு எழுதியிருக்கு. எல்லாமே படிக்கும்போது நம்மளை சுத்தி எல்லா இடத்துல இருக்குதே அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்களே ஒரு பேருந்துல போறீங்க, பஸ்ல போறீங்க, எல்லா இடத்துலயும் நீங்க பாப்பீங்க, தமிழ் இல்லாத இடமே இல்லை. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, நம்மளை சுத்தி இருந்துகிட்டேதான் இருக்கு, அப்ப ஈஸியா எடுத்தோம்னா நம்ம கூட இருக்கலாம், டிராவல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தோண ஆரம்பிச்சது. நான் எடுத்துக்கிட்டேன், அறவும் ஆரம்பிச்சது. அதை எடுத்து நீங்க என்ன ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு தமிழ் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தாருன்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ் அது படிக்க வேண்டியதாக இருக்குது? அது தமிழ் ஆப்ஷன்ல பேப்பர் 1 பேப்பர் 2, யூபிஎஸ்சியில பேப்பர் 1 பேப்பர் 2 அந்த ஆப்ஷன்லயும் இருக்குது. அது அந்த பேப்பர் 1 தமிழ் ஆப்ஷன்ல என்னென்ன மெட்டீரியல்ஸ், என்னென்ன சிலபஸ் இருக்குது, பேப்பர் 2 என்ன இருக்குது அப்படிங்கிறத பத்தி. இப்போ உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியா சொல்லணும் அப்படின்னா, பேப்பர் 1 பொறுத்தளவு உங்களுக்கு வந்து மொழி வரலாறு இருக்கும், ஒரு லாங்குவேஜ் வந்து எப்படி உருவாச்சு, ஒரு மொழி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்ப எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி படிப்போம். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் சங்க காலமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பல்லவர் காலமா இருக்கட்டும், இக்காலமா இருக்கட்டும், இந்த காலகட்டத்துல எல்லாம் மொழி வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு கால இப்ப பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கேஷ் காசுன்னு பாக்குறோம், பணம்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி பல பேர்கள் இருந்திருக்கு அதுக்கு. அது மாதிரி தமிழுடைய மொழி வரலாறு படிக்கிற காலகட்டம் தான் அது. அதே மாதிரி ஒரு மொழி எங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கோம், நம்ம எங்க கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு, இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு. அதாவது தமிழ் வந்து டெவலப் எப்படி ஆச்சு, பிளஸ் வந்து இந்த தமிழ் வந்து புதுசான என்ன வேற மொழிகிட்ட என்ன சொல்கள் எடுத்துக்கிட்டுச்சு, நம்ம என்ன கொடுத்துருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, தமிழ் இப்ப தமிழ்நாடு தமிழ் படிச்சவங்களுக்கு மலையாளமும் புரியும், தெலுங்கும் புரியும். இப்ப அந்த மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே தமிழோட கிளை மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம இப்ப நமக்கு மலையாளம் புரியாதுன்னு நினைச்சிருப்பாங்க சில பேர். நிறைய பேர் மலையாளம் படம் பாக்குறாங்க, தெலுங்கு படம் பாக்குறாங்க, எல்லாமே புரியுது இல்ல. இது நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கு, பேப்பர்ல இருக்கு, நம்மளோட கிளை மொழிகள் ஒரு பேப்பர் இருக்கு. நம்ம அதே மாதிரி மலையாளத்துக்கு நிறைய சொற்கள் நம்ம கொடுத்துருக்கோம், மலையாளத்துல நிறைய சொற்கள் நம்ம வாங்கியிருக்கோம். அதே மாதிரி வடமொழிக்கும் தமிழ் கிளைமொழிகள் அல்லாத பெருமொழி இருக்குல்ல, வடமொழிக்கு கொடுத்துருக்கோம், ஐரோப்பியர்கள் கொடுத்துருக்கோம், அரேபியர்கள் கொடுத்துருக்கோம், நிறைய மொழிகள் அங்க கொடுத்துருக்கோம், அங்க இருந்து வாங்கவும் செஞ்சிருக்கோம். இது ஒரு டாபிக். இது மொழி வரலாறு மட்டும். இதுக்கப்புறம் இலக்கிய வரலாறுன்னு சொல்லுவாங்க. இலக்கிய வரலாறுன்னா என்னன்னா, இப்ப சங்க இலக்கியம், அகம்புறம், அகநானூறு, புறநானூறு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து சங்க இலக்கியத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காப்பி இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் ஒப்ப தொல்காப்பியம், இதெல்லாம் ஒரு டாபிக்.
இது ஒரு இது ஒரு செஷனா இருக்கும். மூணாவது எடுத்துட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பக்தி இலக்கியம், அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இப்ப நாவல், சிறுகதை, நாடகம், இதெல்லாம் பேப்பர் ஒன், இதெல்லாம் பேப்பர் ஒன். இப்ப இந்த மூணுமே செக்ஷன் ஏன்னு சொல்லுவாங்க, பேப்பர் ஒன்ல செக்ஷன் ஏ, அதுல செக்ஷன் ஏ, ஆமா பேப்பர்ல செக்ஷன் ஏ செக்ஷன் பி இருக்கும், இது ஃபுல்லா செக்ஷன் ஏ. அதாவது மொழி வரலாறு, இலக்கிய வரலாறு, இந்த ரெண்டுமே செக்ஷன் ஏ. செக்ஷன் பி இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். செக்ஷன் பி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு தமிழ் பேப்பரை இக்காலத்துல எப்படி அணுகுமுறை செய்யணும் அப்படின்றது அந்த பேப்பருடைய ஹெட்டிங்கு. தமிழின் அண்மைக்கால போக்குகள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அது என்ன மீனிங் அப்படின்னா, நீங்க ஒரு இலக்கியம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இலக்கியத்துக்குள்ள என்னென்ன யுக்தி பயன் உள்ள பயன்படுத்திருக்காங்க. சில இடங்கள்ல வந்து நீங்க கிராமரை படிச்சிருப்பீங்க, தமிழ்ல படிக்கிற மாதிரி அணிகள், பெயர், பெயர் வினை, இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். இது எல்லாமே எப்படி அமைஞ்சிருக்கு, உள்ளுக்குள்ள வந்து ஒரு கவிஞர் வந்து எந்த மாதிரி யுக்தி எல்லாம் பயன்படுத்தி அதை அழகாக்கியிருக்காரு அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது வந்து எப்படி இந்த காலத்துல இப்ப நம்ம ஒரு கவிதை எழுதுறோம் அப்படின்னா, ஒரு கவிதை எழுதுறதுக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் படிக்கணும், அது எல்லாமே செக்ஷன் பி ல இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது மட்டுமா இல்லைன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் தமிழ் ஆப்ஷன் எப்படி சார் ஜிஎஸ்ஓட ஒட்டி வரும், ஜிஎஸ்க்கு தமிழ் ஆப்ஷன் சம்பந்தமே இல்லைன்னு சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு நான் சில பேருக்கு ஒரு பதில் சொல்றேன். பேப்பர்லயே லாஸ்ட் செஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சமூக அரசியல் இயக்கங்கள்லயே ஒரு டாபிக் இருக்கு. ஓகே, அப்படியே தமிழ்ல இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப திராவிட இயக்கங்கள், காங்கிரஸ் பத்தி நம்ம காட்டி சில குறிப்புகள், பொது உடைமை இயக்கங்கள், இது எல்லாமே இருக்கு பேப்பர்ல. இது மட்டும் இல்லாம நம்ம ஹிஸ்டரியில படிக்கக்கூடிய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், கட்டடக்கலைகள் இதுல இருக்கு. முதல் பேப்பர்ல கடைசி பகுதி, மொத்தம் ஆறு பகுதி இருக்கும், ஆறாவது பகுதி எடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுல கட்டடக்கலைகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஊடகவியல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இன்றைய காலகட்டத்துல சமூக அரசியல் தாக்கங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, இது எல்லாமே பாடத்துல இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் பேப்பருடைய கிறிஸ்டியா சொல்லணும்னா இதுதான். இது போக சில சில இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபர்ஸ்ட் பேப்பர் டாபிக் எடுத்தீங்கன்னா மொழிபெயர்ப்புன்னு ஒன்னு இருக்கு. இப்ப டிரான்ஸ்லேஷன், நீங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் சிலபஸ், சொல்ல போனா டிரான்ஸ்லேஷன் எப்படி எடுத்துக்கலாம். ஒண்ணு, இப்ப நீங்க சாதாரணமா ஒரு படம் பாக்குறீங்க, படத்துக்கு கீழே சப்டைட்டில் போட்டா அது ஒரு அது ஒரு டைப்பு. அதுக்கு டப்பிங் கொடுத்தாங்கன்னா அது ஒரு டைப்பு. அந்த படத்தை ரீமேக் பண்ணாங்கன்னா அது ஒரு டைப். இந்த மூணு சேர்ந்ததுதான் மொழிபெயர்ப்பு. இவ்வளவுதான் சிலபஸ். இது அடிக்கடி கேட்க, மொழிபெயர்ப்புடைய பயன்கள் என்ன, இது அது மாதிரி தமிழுடைய பெரிய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா, ஒரு கேட்ட கேள்வியை மறுபடியும் 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 அடிக்கடி கேட்பாங்க. அதிகமா இருக்கும். சரியான பதில் எடுத்து எழுதக்கூடிய நுணுக்கங்கள் இருந்தா போதும், அழகா எழுதலாம். இதுதான் பேப்பர். செகண்ட் பேப்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நீங்க என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அதோடைய உதாரணங்கள் தான் செகண்ட் பேப்பர். உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல சங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னேன். சங்க இலக்கியம் படிக்கும் போது அரணான் ஒரு புறநான் ஒரு எட்டு தொகை பத்து பாட்டு இப்படி நிறைய படிப்போம். அந்த எட்டு தொகை பத்து பாட்டுல இருந்து ஒரே ஒரே ஒரு பாட்டு குறுந்தொகை அப்படின்றத எடுத்து வச்சிருக்காங்க சிலபஸ் செகண்ட் பேப்பர். குறுந்தொகையில மொத்தம் 400 பாடல் இருக்கு, கடவுள் வாழ்த்து சேர்த்து 401 பாட்டு. அதுல வெறும் 25 முதல் 25 பாடம் மட்டும் சிலபஸ்ல, 400 வெறும் 25 சரிங்களா. அதுல ரெண்டு மூணு பாட்டு சினிமாலே வந்திருக்கு, ரெண்டு மூணு பாட்டு. இப்ப திருவிளையாடல் ஒரு படம், சிவாஜி கணேசன் நடிச்ச படம், பழைய திருவிழா. சிவாஜி கணேசன்ல வந்து நக்கீரை வச்சு ஒரு சீன் வரும், அந்த அவர் திருவிழால அவர் பாடுற பாட்டு அப்படியே இருக்கு. உங்களுக்கு புரியலன்னா, நினைக்கிறாங்க சார் இந்த பாடெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ படத்துல சொல்ற மாதிரி வந்து சினிமா பாட்டு 1000 ஞாபகம் இருக்கு, ஆனா 2 திருக்குறள் ஞாபகம் இல்ல அப்படின்னு. ஆனா திருவாசகத்துக்கு இளையராஜா மியூசிக் போட்டிருக்காரு, பாட்டு படிச்சிருக்காங்க. குறுந்தொகைக்கு இருக்கு, சிலப்பதிகாரத்துக்கும் பாட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே சினிமாலே பாட்டு இருக்கு. நீங்க தேடி எடுத்துட்டீங்கன்னா, அந்த வேலையை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய மாணவர்களுக்கு. சினிமாவில் இருக்கிற பாடல் மூலமாக அதை மனப்பாடம் பண்ண வச்சேன், ரொம்ப சுலபமா கத்துக்கிறாங்க. இது செகண்ட் பேப்பரை பொறுத்தளவு. ஃபர்ஸ்ட் பேப்பர் என்ன படிக்கிறீங்களோ அதோடைய சில சில உதாரணங்கள். சங்க இலக்கியத்துல எட்டு தொகையோட ஒரு உதாரணம் குறுந்தொகை. இப்போ அதே மாதிரி புறநானூறு, அப்புறம் நீதி இலக்கியங்கள் படிப்பீங்க. அதுல ஒரு உதாரணம் திருக்குறள். திருக்குறள்லயும் உங்களுக்கு 1330 அதிகாரமும் கொடுக்கல, வெறும் 35 அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க. அது படிச்சோம். இது செகண்ட் பேப்பர்ல. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பக்தி இலக்கியம் படிக்கிறோம், நிறைய படிப்போம் பக்தி இலக்கியங்கள்ல, ஆழ்வார்கள், நாயன்மார்கள் அப்படின்னு படிப்போம். செகண்ட் பேப்பர்ல ஒரே ஒரு திருப்பாவை மட்டும், 30 பாட்டு.
திருவாசகம் 50-50 பாட்டு. இது 50 பாடல் படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது எல்லாமே அந்த பாடலுக்குள்ள குறிப்பிடக்கூட சில செய்திகளை படிக்கும், அவ்வளவுதான். அதே போதும், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. இது போக முதல் பேப்பர்ல நம்ம இக்கால இலக்கிய நாடகம் நாவல் இதெல்லாம் படிக்கிறோம். அந்த நாடகம் நாவல் சிறுகதை எல்லாமே செகண்ட் பேப்பர்ல இருக்கு. அந்த கருப்பு மலர்கள், ஏ தாழ்ந்த தமிழகம், யாருக்கும் வெக்கமில்லை, சோ, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு, பெரிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச ஒரு ஆளு, சோ அப்படின்ற ஒரு அவருடைய புத்தகம் யாருக்கும் வெக்கமில்லை அப்படின்னு. அப்புறம் ஜெயகாந்தன் நம்மளோட பள்ளி புத்தகத்திலேயே 10வது புத்தகத்துல அவருக்கு தனி பாடமே இருக்கு. ஆமா, தமிழ்நாடு பல்கலைக்கழகமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவரை பத்தின குறிப்புகள். அவரை பத்தின கேள்விகள் அப்படியே கேட்டிருக்காங்க, அதே கேள்வி அப்படியே நம்மளோட எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. ஜெயகாந்தன் பத்தின குறிப்பு, அவர் எழுதின குறிப்பிடம் அப்படின்னு ஒரு புத்தகம், குறிப்பிடம். ஆமா, இது எல்லாமே செகண்ட் பேப்பர். இவ்வளவுதான் சொல்ல போனா. ஒரே ஒரு மிச்சம் இருக்கிற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நாட்டுப்புறவியல் ஒண்ணு படிப்பீங்க. ஃப்ளோக் டான்ஸ், நம்ம ஃப்ளோக் டான்சஸ் எல்லாம் படிச்சிருப்போம். இந்த ஃப்ளோக் அப்படின்றத அப்படியே செகண்ட் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. முத்துப்பட்டன் கதை, நம்ம ஊர்ல முத்துப்பட்டன் கதை வில்லுப்பாட்டு, அந்த வில்லுப்பாட்டோட புத்தகம் தான் அந்த குறிப்பு. அப்புறம் மலை அருவின்னு இருக்கும், நம்ம ஊர்ல தாலாட்டு பாடுறது, ஒப்பாரி வைக்கிறது. இப்ப கிராமப்புற பகுதியில் இருக்கிறவங்க இல்லைன்னா சிட்டியில இருக்கிறவங்களுக்கு சில வீடுகளுக்கு போகும்போது ஒப்பாரி கவனிப்பாங்க. அந்த ஒப்பாரி அப்படியே புக்ல இருக்கு. அப்போ உங்களை சுத்தி எல்லா இடத்துலயுமே பார்க்கக்கூடிய ஒரு சிலபஸ் தான் இந்த தமிழ் சிலபஸ். கிறிஸ்பா சொல்றோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பர், இதெல்லாம் செகண்ட் பேப்பர். ஃபர்ஸ்ட் பேப்பருடைய உதாரணங்கள் தான் செகண்ட் பேப்பர். இப்ப வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் போதும், செகண்ட் பேப்பர் மட்டும் போதும், அது என்ன பேசிஸ் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கறாங்க. இப்ப என்கிட்ட போன் பண்ணி சில ஸ்டூடெண்ட்ஸ், சார் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் எனக்கு அந்த மாதிரி கேக்குறாங்களா, சில செகண்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பர் கேக்குறாங்களா, என்ன அதுல? இப்போ இதுல ஒரு நிறைய ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, செகண்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா வெறும் கதை புக், நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிடம், யாருக்கும் வெக்கம் இல்லை, ஒரு வில்லுப்பாட்டு படிக்கிற மாதிரி ஒரு கதை, இதெல்லாத்தையும் படிச்சிடலாம் ஈஸி. செகண்ட் பேப்பர், ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து இதெல்லாமே ரொம்ப டீப்பா இருக்கு. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நாட்டுப்புற இலக்கியம்னா என்னன்னு படிக்கிறோம், திறனாய்வு, கட்டடக்கலை, இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபேக்டா இருக்கு. அதனால வந்து இதுக்கு மட்டும் நம்ம ஏதாவது கிளாஸ் போலாம், இதுக்கு மட்டும் ஒரு மெட்டீரியல் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சுத்தமான தவறு. இப்ப நீங்க ரெண்டாவது பேப்பரை வந்து படிக்கும் போது நீங்க ஒரு கதை குறிப்பிடமோ, இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றோம் உங்களுக்கு. இப்போ கடைசி இந்த 5 வருடங்கள்ல யூபிஎஸ்சி விருப்ப பாடம், தமிழ் விருப்ப பாடம் படிச்சவங்களுடைய மார்க் எடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேப்பர்ல தான் மார்க் கம்மி. செகண்ட் பேப்பர் அவங்களே படிச்சு நினைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பொய்யான ஒரு விஷயம். செகண்ட் பேப்பர் என்ன பிரச்சனை சொல்றேன் உங்களுக்கு, முதல் பேப்பரை நீங்க நல்லா தெளிவா படிச்சாதான் செகண்ட் பேப்பரை படிக்கணும் முதல்ல. ஏன் அப்படின்னா, செகண்ட் பேப்பர் நான் உங்ககிட்ட திறனாய்வுன்னு ஒரு டாபிக், அண்மை கால போக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதுல என்னன்னா, இப்ப ஒரு புத்தகம் படிக்கிறீங்க, குறிப்பிடமும் வச்சுக்கோங்க, பலாத்தில குறிப்பிடம் படிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்குள்ள கவிஞர் வந்து எந்த இடத்துல ஓமை பயன்படுத்திருக்காரு, அவருடைய மொழி நடை எப்படி இருக்கு, அவருடைய சொற்கள் எப்படி இருக்கு, அவர் அது மூலமா என்ன கருத்து சொல்ல வராரு, அது குறுக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எப்படி அமைச்சிருக்காரு, இது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். ஆனா எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கதையை அப்படியே படிச்சுட்டு போயிடுவாங்க. அங்க அவர் எங்கெல்லாம் குறிப்பு பயன்படுத்திருக்காரு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஆனா கேள்வி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயகாந்தனுடைய மொழி நடையை விவரிக்கன்னு கேட்டுருவோம். ஜெயகாந்தன் கூறும் கருத்துக்களை நீங்க எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க, ஒரு புக்கு படிச்சுட்டு கருத்து தெரிஞ்சு போயிடும். அந்த கேள்வி பதில் அடிச்சிடலாம். ஜெயகாந்தன் படைக்கும் பாத்திர படைப்பை கூறுங்க அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டாவது ஒரு கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஜெயகாந்தன் குறிப்பிடும் ஊமை நயங்கள் அப்படிம்பாங்க. சில பேருக்கு ஊமைனா நினை தெரியாது. அந்த ஊமைன்ற சொல்லுக்கான பொருளே முதல் பேப்பர்ல இருக்கு. அப்போ செகண்ட் பேப்பரை எப்படி அணுகணும்ன்றதே முதல் பேப்பர்ல தான் இருக்கு. அப்போ நீங்களா செகண்ட் பேப்பர் படிக்கும் போது பல தவறுகள் விடுவீங்க. அத சரியா சுட்டி காட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கேள்விகளுக்கு பதில் தான் வரவே வராது. அப்போ ரெண்டு பேப்பருக்கும் நீங்க ஒரு இடத்துல படிச்சா மட்டுமே தான் பெஸ்ட். ஒரு பேப்பருக்கு நான் மெட்டீரியல் வாங்கிக்கிறேன் சார், இன்னொரு பேப்பர் நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு எழுதும் போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்களால ஆன்சர் எழுத முடியல. என்னோட ஸ்டூடெண்ட் அப்படிதான் ஒருத்தர் நீங்க சொன்ன மாதிரி வந்து நம்ம கிட்டே வந்து என்கிட்ட கேட்டிருந்தார், சார் நான் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. செகண்ட் பேப்பர்ல நான் படிச்சுட்டேன் அப்படின்னா, ஒரு 10 கேள்வி அவர்கிட்ட நான் கேட்டேன். அதே ஒரே குறிப்பிடம் வந்து 10 கேள்வி கேட்டேன். சார் இதெல்லாம் எனக்கு தெரியாதே சார் அப்படின்னா, இதுதான் தப்பு, நீங்க இதுக்கும் நீங்க ஒரு பயிற்சி மையத்தை நீதான் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். சோ இதுதான் பிரச்சனை. இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து தமிழ் ஆப்ஷன் ஒருத்தர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எத்தனை மாசத்துல அந்த தமிழ் ஆப்ஷன் நீங்க முடிக்கிறீங்க? தமிழ் ஆப்ஷனை பொறுத்தளவு 3.5 to 4 months முடிச்சோம். 4 months கம்ஃபர்டபுள். 4 months, 4 மாசம், 4 மாசத்துக்குள்ள தமிழ் ஆப்ஷன்ல தாராளமா முடிக்கலாம். ஆமா, ஏன் இப்ப நான் சொல்றேன், தமிழ் ஆப்ஷன்ல வந்து நம்ம கிட்ட ஏன் படிக்கணும் அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க. சார் என்ன சார் பண்றதுன்னா, 3 மாசம் நீங்க ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு பிஏ தமிழ் டிகிரி தான் இந்த சுருக்கி நம்ம 4 மாசத்துல முடிக்கிறோம். இதுக்காக தான் உங்களுக்கு ஒரு பயிற்சி மையமோ ஒரு ஆசிரியரோ தேவைப்படுறாங்க. அதனால நீங்க என்னைய கேட்டீங்கன்னா, 4 மாசத்துக்குள்ள முடிக்கக்கூடிய ஒரு பேப்பர் தான் இந்த தமிழ் ஆப்ஷன். முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். ஓகே.
தமிழ் ஆப்ஷன் வந்து எல்லா டிகிரி இருக்கவங்க படிக்கலாமா? சயின்ஸ் தாராளமா படிக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சவங்க படிக்கலாம், மெடிசன் படிச்சவங்க படிக்கலாம், ஓ டாக்டர்ஸும் படிக்கலாம். இப்ப இந்த பேட்ச்லயே ரெண்டு டாக்டர்ஸ் அவங்களோட படிச்சிட்டு இருக்காங்க, தாராளமா படிக்கலாம். ஏன் அப்படின்னா தமிழ் ஆப்ஷன் இன்னும் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், தமிழே படிக்காத ஒரு ஆள், தமிழ்னா என்னென்ன தமிழ் தமிழ் ஸ்கூல்ல படிக்காத ஒரு ஆள், ஹிந்தி படிச்ச ஒரு ஆளா கூட இருக்கலாம், ஆனா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதுதான் போதும், இந்த டிகிரி தான் அப்படின்றது கிடையவே கிடையாது. இப்ப இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் படிச்சவங்க சில பேர் சார் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் ஸ்கூல் வரைக்கும் தமிழ்ல படிச்சிருந்தேன், எனக்கு எழுத படிக்க தெரியும், ஆனா எனக்கு ஐடியா இல்ல சார் அப்படின்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், தாராளமா அந்த விருப்ப படத்தை எடுத்து எழுதலாம். எனக்கு கொஞ்சம் தெரியாது. ரெண்டாவது ஃபீஸ் என்னால் ஃபுல்லாக கட்ட முடியாது, இந்த பிரச்சனை ரெண்டு பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. நான் மென்டர்ஷிப் வந்து வேணும் எனக்கு, மென்டர்ஷிப்னா வந்து நீங்கள் எனக்கு ப்ராப்பராக வந்து கைடன்ஸ் கொடுங்க, நான் டவுட்ஸ் எல்லாம் கேட்பா சொல்லி கொடுங்க, நீங்கள் டெஸ்ட் என்ன கொடுத்தீங்கன்னா நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி மென்டர்ஷிப் நீங்கள் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னால் ரெண்டு பிரச்சனையை, ஒன்று பணம், இன்னொரு விஷயம் நம்ம இப்போ முக்காவாசி படிச்சுட்டோம், மறுபடியும் ஒரு இன்ஸ்டியூட்ட போய் நம்ம அணுக முடியாது. அப்போது ஒரு மாணவர் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்த இடத்துல பயன்படுத்தணும். ஒன்று டெஸ்ட் சீரியஸ் போகணும், சப்ஜெக்ட்ல நல்ல ஐடியா இருந்ததுன்னா அவங்க டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட்ல எனக்கு 50% இருக்கு சார், மிச்சம் இருக்கக்கூடிய 50% எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லாங்கிற பட்சத்துல அவங்க வந்து இந்த மென்டர்ஷிப் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப நான் உதாரணத்துக்கு வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல வந்து மொழி வரலாறுன்னு ஒரு டாபிக் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த டாபிக் டெஸ்ட் சீரிஸ் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மட்டும் ஷார்ட்டா ஒரு கிளாஸ், இதெல்லாம் இப்படி அணுகணும், இந்தந்த கேள்விகள் கேட்பாங்க, இப்படி இப்படி எழுதணும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். 15 மார்க் கேள்விக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கணும், ஒன்லி டெஸ்ட் எழுதுறதுன்னு எழுதலாம், இல்ல மென்டர்ஷிப் அந்த நம்ம டெஸ்ட் எழுதிட்டு பிளஸ் அதை பத்தி நீங்க ஐடியாவும் கொடுத்துருங்க. ஆமா ஆமா, அதாவது எப்படின்னா டெஸ்ட்னா டெஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், ஆனா மென்டர்ஷிப்ன்றது ஒரு பாடத்தை எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு அணுகுமுறை அவங்க கிடைச்சது. அதனால மென்டர்ஷிப்ன்றது சப்ஜெக்ட்ல ஐடியா கம்மியா இருக்கிறவங்க, சுத்தமா இருக்கிற இல்லாதவங்க நான் கண்டிப்பா அதை பண்ண முடியாது, கிளாஸ் வந்துதான் ஆகணும். அந்த இடத்துல போயிட்டு சார் நீங்க நான் மென்டர்ஷிப்ல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப கஷ்டம். ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்காங்க 50-60% இந்த பத்தின ஐடியா இருக்கு அப்படின்னா நம்மளால மென்டர்ஷிப் பண்ண முடியும், அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. சரி, சுத்தமா தெரியாம எனக்கு மென்டர்ஷிப் போட்டு பண்ணுங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா ஷார்ட் பீரியட்ல அதை பண்ண முடியாது. மென்டர்ஷிப்ன்றது ஒரு ஷார்ட் பீரியட்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நாங்க இந்த டைம் ஒரு மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா ஷார்ட்டா உங்களை உட்கார வச்சு ஈஸியா பாஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை தான் மென்டர்ஷிப். ஆனா நீங்க லாங் டேர்ம் ப்ராசஸ் கொண்டு போய் நீங்க 10 நாள்ல பண்ணி கொடுங்க அப்படின்னா பண்ண முடியாது, கஷ்டம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ வேணாலும் உங்களை மீட் பண்ணலாம் இல்லையா, நீங்கள் அவைலபிள் தானே? தாராளமாக மீட் பண்ணலாம், நான் எப்பயுமே இன்ஸ்டியூட்டில் தான் இருப்பேன். ஆமாம், நீங்கள் மென்டர்ஷிப் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, மென்டர்ஷிப் மட்டும் கிடையாது, மென்டர்ஷிப்பு டெஸ்ட் சீரியஸ் இது எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் எப்போனாலும் இங்கே வந்து பார்க்கலாம். அது மாதிரி வந்து சார் இந்த ஒரு கிளாஸஸ் நம்ம வந்து பாதி நிற்குது சார் நான் வரலாமானா இந்த சப்ஜெக்டில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா எப்போ வந்தாலும் புரியும். கரெக்ட். இப்போ நீங்கள் ஒரு சில இப்போ ஹிஸ்ட்ரியில் போகிறீங்க, ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு டாபிக் எடுத்துகிட்ருக்கோம், அது மாதிரி சார் நான் பாதியில வந்துட்டேன் எனக்கு மிச்சம் முன்னாடி இருக்கிறது வேணும் அப்படின்னா கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஸோ நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட நீட்ஸ் தகுந்த மாதிரி ஆமா எப்போ வந்தாலும் நம்ம அவங்கள அணுக முடியும், இது பண்ணிக்கிறீங்க பரவாயில்ல, மகிழ்ச்சி. ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னா கேட்குறாங்க என்ன சொல்றோம் உங்களுக்கு சார்? அதுதான் இப்போ என்ன சார், இப்போ ஸ்டடி மெட்டீரியல்னா என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஆப்ஷனுக்கும் பல புத்தகங்கள் இருக்கு, அது மாதிரி தமிழ் ஆப்ஷனுக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து மொழி வரலாறு எடுத்துட்டீங்கன்னா மூணு வரதாசனார்னு ஒருத்தர் புக் இருக்கு. எல்லாருமே அதை ஸ்டடி மெட்டீரியல் சொல்லியிருந்தேன், ஸ்டடி மெட்டீரியல் நம்ம எப்படி அது, ஏன்னா அது வந்து ஒரு காலேஜ் சிலபஸ் மாதிரி இல்லை, யூபிஎஸ்சியில் பல இடத்துல இருந்து அதை எடுத்து பண்ணியிருக்காங்க, எப்படி உங்களுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல்? அதான் என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு பொறுத்தளவு ஒரு 15 புத்தகங்கள் இருக்கும், ஓ செகண்ட் பேப்பர் பொறுத்தளவு ஒரு 15 புத்தகங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா ஒரு 25 புத்தகங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஸ்டூடெண்டோட மனப்பான்மை என்னன்னா 25 புத்தகங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, என்னுடைய மெட்டாலிட்டி தான் ஒரே ஒரு சோசியாலஜி ஒத்த பக்கம்
இருபத்தஞ்சு புத்தகமா அப்படின்னு. ஆனா ஒரு புக்கை வச்சு பாஸ் பண்ணணும்னு நினைச்ச சோம்பேறித்தனத்தப்பட்ட நான் தான் இன்னைக்கு 25 புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த 25 புத்தகம்ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன புத்தகம், ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன புத்தகம், புரியக்கூடிய புத்தகம். ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம்னா, அந்த முழு புத்தகத்தை நீங்க படிக்கணுமானு கேட்டீங்கன்னா கிடையாது, செலக்டட் டாபிக் தான் படிக்கணும். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, சார் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, செலக்டட் டாபிக் எடுத்து மெட்டீரியல் ரெடி பண்ணி ஒரு மெட்டீரியலா கொடுங்க. இப்ப நீங்க கேக்குறதா தான் சார், மெட்டீரியலா ஒண்ணு இருந்தா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா என்ன தெரியுமா, தமிழ்ன்றது ஒரு மொழி சம்பந்தப்பட்ட பேப்பர், லாங்குவேஜ் பேப்பர். எப்படி வந்து ஹிந்தி இருக்கோ, ஹிந்தி லிட்ரேச்சர் இருக்கோ, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கோ, அது மாதிரி ஒரு பேப்பர். இதுல உங்களுக்கு கரண்டா பேஸ் வராது. நீங்க மத்த பேப்பர் எடுக்கிறீங்கன்னா கரண்டா பேஸ் வராது. அதனால எங்களை கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே இண்டிவிஜுவாலிட்டியா கேட்போம். உங்களோட தனித்துவத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு பேப்பர். இப்ப என்னோட தனித்துவத்தை மட்டும் நான் பயன்படுத்தி உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பாரு, உதாரணத்துக்கு சொல்றேன், நான் என்னுடைய கவிதைகள், என்னுடைய கற்பனைகள், என்னுடைய சங்கிலிக்க நோட்ஸ் எல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை படிச்சுட்டு அப்படியே போய் அந்த எக்ஸாம் எழுதி போடுவீங்க. அது கரெக்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஏன் இப்ப நம்ம இப்ப ஏன் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட் மட்டும் படிச்சிட்டு இருக்காங்கல்ல, எல்லா ஸ்டூடெண்ட் நாளைக்கு ஒரு அதுல ஒரு 10 பேர் பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் போறாங்கன்னு வைங்க, 10 பேர் வரிசையா உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா என்னுடைய தாக்கம் தான் அந்த பேப்பர்ல இருக்குமே தவிர்த்து அவங்களுக்கு தனித்துவன்றது இருக்காது. இப்ப நான் ஒரு கவிதை கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோம். இப்ப வந்து பாரதிதாசனுடைய கொலைவாளினே எடரா அப்படின்னு ஒரு டயலாக் கொடுத்துருக்கேன், எல்லாருமே அந்த உதாரணம் தெரிஞ்சிருப்பாங்க. அப்ப அவர் என்ன நினைப்பார் திருத்தறவர் அப்படின்னா, ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்பார். அப்போ மெட்டீரியல்ன்றது ஒரு பெரிய மைனஸ் இதுதான். தமிழுக்கு மெட்டீரியல் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க எழுதும் போது எல்லாரோட பேப்பர் ஒரே மாதிரி இருக்கும். அதனால மெட்டீரியல் தவிர்த்து இதுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கு, அந்தந்த புத்தகங்களை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பேப்பருமே அருமையான ஆன்சர் கிடைக்கும். தனித்துவமான எனக்கு தனித்துவமான பேப்பர், நீங்களும் கவிதை எழுதலாம், நானும் கவிதை எழுதலாம். நீங்க குறிப்பிடல நீங்க அந்த கதையை வேற மாதிரி புரிஞ்சிருப்பீங்க, நான் வேற மாதிரி புரிஞ்சிருப்பேன். அதனால தனித்துவமான ஒரு பேப்பர் தான் தமிழ் ஆப்ஷன் பேப்பர். மெட்டீரியல் அப்படின்றது அந்த ஆசிரியர் கொடுக்கறதா மெட்டீரியல், உங்களுக்கு எப்படி மெட்டீரியல் எடுக்கணும் சொல்லி கொடுப்பாரு தவிர்த்து அந்த அவரோட மெட்டீரியல் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். பாஸ் பண்ணலாம், பாஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லல, ஆனா எல்லாருடைய பேப்பர் ஒரே மாதிரி இருக்கும். அது எதுக்கு, நீங்க தனித்துவமா படிச்சு நல்ல மார்க் எடுங்க. பிளஸ் ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிளாஸ்ல உட்காரணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கிளாஸ்ல உட்கார வைக்கலாம் தாராளமா. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து சார் நான் எனக்கு தமிழை பத்தி ஜஸ்ட் ஒரு ஐடியா இருக்கு, நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் உட்காரேன் சார்னா நம்ம வந்து உட்காரத்துக்கு நம்ம இது பண்ணி வந்தானே கண்டிப்பா சார். ஏன்னா நம்மளை நம்பி பணம் கொடுக்குறாங்க, அப்போ அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு சரியான ஒரு அணுகுமுறை கொடுக்கறது நம்மளுடைய வேலையை. தாராளமா 3 நாள் உட்காரலாம், 3 நாள் உட்கார்ந்து கவனிக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது இந்த கிளாஸ் கரெக்டா இல்லையா, சரியான நோட்ஸ் கொடுக்குறாரா. இன்னொரு என்னன்னா, நம்ம ஒவ்வொரு டாபிக் முடிச்ச உடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் படிப்போம். அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்காவது ஒரு நாள் இதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்டராக்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து அந்த 5 இப்ப ஒவ்வொரு டாபிக் முடிச்சோடனே அந்த 5 வருஷத்தோட கேள்விக்கான பதில் எப்படி எழுதுறது, சப்ஜெக்ட் மீறி சில கேள்விகளை எப்படி கேக்குறாங்க, ஏன் கேக்குறாங்க, அது எங்க இருந்து கேக்குறாங்க, இது எல்லாத்தையுமே நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ தாராளமா ஒரு 3 நாளுக்குள்ள நம்ம ஒரு டாபிக் முடிக்கணும், அப்பதான் அவங்களுக்கு தெரியும் பரவாயில்ல நம்ம உட்கார்ந்ததுக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு. அதனால தாராளமா 3 நாள் உட்காந்து கவனிக்கலாம், அந்த இது உண்டு நம்ம இதுல. மகிழ்ச்சி. சோ தமிழ் ஆப்ஷன் யார் யாருக்கெல்லாம் படிக்கணும்னு விருப்பம் இருக்குதோ வந்து நீங்க மீட் பண்ணலாம். பிளஸ் கிளாஸ் நீங்க 1 or 2 classes உட்காந்து பாக்கணும்னா கூட நீங்க கமெண்ட் அப்ரோச்சஸ் ஆல்வேஸ் வி ஆர் ஹியர். அதே மாதிரி மென்டர்ஷிப் பண்ண எனி டைம் யூ கேன் கம் மீட் இன் இன்ஸ்டிடியூட். ஓகே மகிழ்ச்சி. நீங்கள் நம்ம நிறைய விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம், நிறைய பெரிய அந்த வீடியோ இருக்க வேண்டாம், அதனால தான் நம்ம டக்குன்னு முடிக்கிறோம். மாணவர்கள் வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செப்டம்பர் வீடியோஸ் தான் பேசுவோம். நிறைய நிறைய கேள்விகள் வந்து உங்ககிட்ட இருந்ததுன்னா தாராளமா அதை கமெண்ட்ல போடுங்க. எங்களால என்னால எவ்வளவு டைம் என்னால எப்பவுமே ஃப்ரீயா தான் இருக்கேன், உங்களுக்கு பதில் சொல்றதா என்னோட வேலையை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு பதில. மகிழ்ச்சி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.